உலகம் முழுவதும் கொரோனா வைரஸின் பாதிப்பு மிகவும் மோசமானதாக யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலையின் கோர தாண்டவம் தினசரி நூற்றுக்கணக்கான உயிர்களை குடித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த மாதம் வரை ஒரு நாளுக்கு 1000 பாதிப்புகள் மட்டும் என குறைந்து கொண்டிருந்த கொரோனா வைரஸின் பாதிப்பு இன்று 30,000-க்கும் மேல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் கொரோனா வைரஸை வீழ்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. 3வது அலை உருவானால் அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதுடன் தடுப்பூசியையும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அனைவருக்கும் தடுப்பூசி கொரோனா நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என விழிப்புணர்வையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சூழலில் கொரோனாவுக்கென கோயிலை கட்டியிருக்கிறார்கள் கோவை வாசிகள். கோவை காமாட்சிபுரி பகுதியில் உள்ள 51வது சக்தி பீடத்தில் கொரோனா தேவி சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த கொரோனா தேவிக்கு வழிபாடு நடத்தும் வகையில் 48 நாட்கள் சிறப்பு யாகம் நடத்தவும் முடிவு செய்து தினசரி பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. இந்த கொரோனா தேவி சிலை அமைத்தது குறித்து காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கோவிட்-19 என்று அழைக்கப்படும் இந்த கொரோனா வைரஸ் மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது. இதை மனதில் வைத்து கொரோனா தேவி சிலையை வடித்துள்ளோம். இந்தியாவில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பிளேக் நோய் பரவிய போது கோவையில் பிளேக் மாரியம்மன் சிலை வடிவமைக்கப்பட்டு வழிபடப்பட்டது. காலரா பிளேக் போன்ற கொள்ளை நோய்களின் போது தங்களை காப்பாற்ற அம்மனை வழிபட்டது வரலாறு. கடவுள் மட்டுமே ஒரே நம்பிக்கை என்ற நிலையில் இது போல சிலைகள் வடிக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்துள்ளன. அதே மாதிரிதான் கொரோனாவின் கோர தாண்டவத்தை நிறுத்த கொரோனா தேவி சிலையை வடித்துள்ளோம். 48 நாட்கள் மகாயாகம் நடத்தி வழிபடுவோம். பக்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூஜையில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. கோவில் பூசாரிகள் மட்டுமே பூஜைகளை நடத்துவார்கள். மாரியம்மன் மாகாளியம்மன் வழிபாட்டை போலவே கொரோனா தேவி வழிபாடும் மிகவும் முக்கியமானது. கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி தனிமனித இடைவெளி உள்ளிட்டவற்றோடு இந்த மகாயாகத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அருகில் உள்ள கிராமங்களுக்கு இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் கபசுர குடிநீர் வழங்கவும் மாஸ்க் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கவும் ஆதீனம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.